பெருமாள் சாமி கிருஷ்ணன் சேனல்ல இருந்து கேட்டிருக்காருங்க. சிந்தனையும் சிந்தித்தலும் புத்தகத்தை அடிப்படையாக அந்த கேள்வி. நாமாக சிந்திப்பதில் நல்ல சிந்திப்பும் கெட்ட சிந்திப்பும் இருக்கின்றது. ஆனால் சிந்தனையில் நல்லதும் இல்லை கெட்டதும் இல்லை. தாமாக தோன்றி தாமாக மறையும் சிந்தனையை சிந்தி பிரச்சனை. செயலாற்றுவதற்காக சிந்திப்பதில் பிரச்சனை இல்லை. அதே சமயம் சிந்திப்பது மிகவும் சக்தி வாய்ந்தது. இதன் அடிப்படையில் கோயிலுக்கு சென்று பிரார்த்தனை பண்ணுவதும் சாமி படங்களின் முன் பிரார்த்தனை பண்ணுவதும் ஒரு விதமான நல்ல சிந்திப்பை கிடைக்கும் பழக்கம் தானே. இது ஏன் மூடப்பழக்கமாக கருதப்படுகிறது? கோவிலை பயன்படுத்தி ஏமாற்றும் கூட்டம் இருக்கலாம். ஆனால் ஒரு உண்மையான பக்தன் சாமியை வணங்கி வேண்டுவதன் மூலம் அங்கே நல்ல சிந்திப்பை அன்பை விதைக்கிறான். தந்தை பெரியாரின் போராட்டம் எல்லாம் கோயிலை சாமியை சமூக வேற்றுமைக்காக பயன்படுத்தியதைத்தான் எதிர்த்தார். அதையேத்தான் பாரதியும் செய்தார். அதுவே சாமி கும்பிடுவதே தவறு என்பதாக மாறிவிட்டது. மேலும் சாமியாக கருதும் படத்துக்கோ சிலைக்கோ எந்த சக்தியும் இல்லை. அது ஒரு ஊடகமாக மட்டுமே பயன்படுகிறது. ஆனால் பக்தன் விதைக்கும் நற்சிந்திப்புகள் சக்தி வாய்ந்தது. அதுவே பலர் கூடி ஊர் நல்லா இருக்க வேண்டும், மக்கள் நல்லா இருக்க வேண்டும் என வேண்டும் போது அது நல்லதொரு சக்தியாக உருவெடுக்கின்றது. இது போன்று குடும்பத்தில் செய்யும் கூட்டு தியானமும் குடும்பம் நல்லா இருக்க வேண்டும் என ஒரு நற்சிந்திப்பு விதைப்புதானே. பல குடும்ப பெண்கள் செய்யும் இந்த நல்ல பழக்கத்தை கேள்வி செய்து உதாசீனப்படுத்துகிறோம். இது சரியா தவறா? என்னுடைய இந்த கருத்தை பற்றி ஐயாவின் வழிகாட்டுதல் என்ன? இப்ப நாம வந்து நம்ம செயலுக்கு பயன்படுத்திக்கிடலாம். மற்ற சிந்திப்பே வந்து அதன் அளவில் எப்படி இருக்கு சொல்லி பார்த்தோம்னா, அதன் அளவில் நம்ம அது ஒரு ஸ்டாண்டர்டை நம்ம வளர்த்துக்கிட்டோம் சொன்னாலே அது ஒரு சைக்கலாஜிக்கல் மேட்டராக மாறிடுது. நம்ம இப்படி நல்ல சிந்திப்புன்னு சொல்லி சொன்னால் நம்ம ஒரு நல்ல கேரக்டருக்கு ஆயிடுவோம், மோசமான சிந்திப்புன்னு சொன்னால் மோசமான கேரக்டர் ஆயிடுவோம்னு சொல்லும்போது நம்முடைய மனதை உருவாக்குறதுங்கிற மாதிரி ஒரு அம்சம் அதில் வந்துடுது. அப்போ மனது உருவாக்குறதுங்கிற ஆஸ்பெக்ட்ல நாம சிந்திக்கிறதுங்கிறது அது எல்லாமே யோகா பிராக்டிசஸோட சேர்ந்தது. சிந்தனைங்கிறது மனதை வடிவமைக்கிறதுங்கிற ஒரு அம்சம் அதில் இருக்கக்கூடாது. சிந்திக்கிறதுங்கிறதுலாம் வந்து மனதை வடிவமைக்கிறோமா அல்லது செயலுக்காக நம்ம சிந்திக்கிறோமாங்கிறது வந்து, செயலுக்காக சிந்திக்கிறதுங்கும்போது செயலை நிறைவேற்றுறது செயலை செய்யறதுங்கிற மாதிரி உள்ள ஆஸ்பெக்ட் தான் வந்து செயலுக்கான சிந்தனை ஆகும். மற்றபடி சும்மா வந்து நம்ம ஏதோ ஒரு பழக்க வழக்கங்களை பண்றது வைக்கிறதுங்கிறதுலாம் நம்ம சைக்கலாஜிக்கலா ஒரு ஸ்ட்ரக்சர் உருவாக்குறது தான். அந்த சைக்கலாஜிக்கல் ஸ்ட்ரக்சர் உருவாக்குறது கூட அது நம்ம வந்து நம்ம அது வந்து யோகா பிராக்டிஸ்ன்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும் கூட அந்த யோகா பிராக்டிஸ்ங்கிறது தவறுங்கிறது நம்ம சொல்ல வரல. யோகா பிராக்டிஸே பண்ணக்கூடாதுங்கிற அர்த்தம் இல்லை. யோகா பிராக்டிஸை கூட பண்ணலாம். இப்ப நல்ல சிந்தனைகள் எல்லாமே யோகா பிராக்டிஸோட சேர்ப்பது. அதனால அது ஒரு யோகா பிராக்டிஸஸ்க்கும் நீங்க நல்லவங்களை நல்ல வகையில் வடிவமைச்சுக்கலாம், அது தப்பு கிடையாது. பட் அது ஒரு ப்ரிலிமினரி. இப்ப நாம சொல்ல வர்றது என்னன்னு சொல்லி சொன்னா, நீங்க சிந்திப்பு அல்லது திங்கிங்கிறதெல்லாம் வந்து உங்க செயலுக்காக சிந்திங்க நீங்க சொல்றோம் சொன்னா, இப்ப அதுலயுமே கூட சிலவங்க நம்ம சிந்தனை சிந்திப்புங்கிற கேள்வியிலே வரும்பொழுது கூட ஒருத்தர் பஸ்ல போயிட்டு இருக்காரு, தாட் வருது. அப்ப அந்த தாட்டை வந்து இப்ப திடீர்னு சொல்லி அந்த தாட்டே திங்கிங்கா மாறிடுது. இப்ப நம்ம பஸ்ல போகும்போது நம்ம திங்கிங்கா பண்ணலாமா? தாட்டை மட்டும் விட்டுட்டு அப்படியே இருந்துட்டா பரவாயில்லையா, திங்கிங்கா வந்தா தப்புன்னு சொல்லி அப்படி ஒரு கன்ஃபியூஸ் ஆகிறாங்க. இப்ப அங்க நமக்கு தேவையே கிடையாது. இப்ப நம்ம வந்து நீ திங்கிங்கா இருந்தாலும் ஒண்ணுதான், தாட்டா இருந்தாலும் ஒண்ணுதான். பஸ்ல போறவங்களுக்கு அந்த மாதிரி எல்லாம் வித்தியாசம் எல்லாம் பார்க்க வேண்டியதில்லை. திங்கிங்கா நம்ம டைம் பாசிங் பண்ண வேண்டியிருக்கு. நீங்க திங்க் பண்ணா கூட தப்பு கிடையாது. இப்போ டைம் பாசிங்க்கு நீங்க திங்க் கூட பண்ணிட்டு போகலாம். ஏன்னா நம்ம நேரம் போனோம், பஸ்ல இருந்து இறங்குற வரைக்கும் நம்ம நேரத்தை பாஸ் பண்ணணும். அப்ப நீங்க திங்க் பண்ணதுல கூட தப்பு கிடையாது. இப்ப இதுல நம்ம எந்த தாட் அண்ட் திங்கிங்னுடைய நோக்கமே என்னன்னு சொன்னா, நம்ம எதையாவது ஒரு பிரச்சனையில திக்கிக்கிட்டு அது சம்பந்தமா அந்த பிரச்சனை கூட முடிஞ்சு போயிருது. முடிஞ்சு போன பிறகு அதையே நம்ம தேவையில்லாம நம்ம ஒரு தாட் வரும் பொழுது அந்த தாட்டை சுத்தி நமக்கு உயிர் கொடுக்க கூடாதுங்கிறக்காக ஒரு பிரச்சனை ரிலேட்டடா தான் வந்து தாட் அண்ட் திங்கிங்கிற மாதிரியே சொல்றோம்.
இப்ப இதெல்லாம் ஒரு பிரச்சனை ரிலேட்டட் இருக்கும், பஸ்ல போறவங்களுக்கு எல்லாம் பிரச்சனை ரிலேட்டட் கிடையாது. அதனால அதுல வந்து திங்கிங்கா இருக்கிறது கூட தப்பு கிடையாது. இப்ப அவங்க அந்த மாதிரி இப்ப வந்து இந்த கேள்விகள்லாம் அப்படி கேட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம இப்ப ஒரு முதல்ல இந்த கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா அந்த புக்கில கூட கான்செப்ட் சேர்த்து விட்டுருப்போம். இப்ப அந்த புக்கில் அந்த கான்செப்ட் இல்லை. ஏன்னா இதெல்லாம் சாதாரணமா எல்லாருக்கும் உள்ள ஒரு ஆர்டினரி திங்கிங்ல போய் எல்லாருமே திங்கிங்னாலே மோசங்கிற ஒரு கான்செப்டுக்கு போயிடுறாங்க. ஏன்னா தாட் அண்ட் திங்கிங் போது திங்கிங் வேண்டான்னு சொல்றதுனால திங்கிங்கே வரக்கூடாதுன்னு சொல்லி திங்கிங் எதுக்குற அளவுக்கு போயிடுறாங்க. அதனால அப்படியெல்லாம் வேண்டியிருக்கு. திங்கிங் வந்து எங்க வேணாலும் வச்சுக்கிடலாம். நம்ம மனசை உருவாக்குற மாதிரி திங்கிங் இருந்தாலும் தப்பு கிடையாது. பட் இருந்தாலும் நாம சொல்றது என்னங்கன்னா, நீங்க புறத்துக்காக புற செயல்கள் செய்யறதுக்காக செயலை செய்யறது நீங்க திட்டமிடுங்கிறோம். இப்ப நீங்க ஒரு ஊருக்கு போறீங்க, நீங்க பிரயாணம் எப்படி பண்ணணும் பொழுது நீங்க கொஞ்சம் திங்க் பண்ணாதான் கரெக்டா இது பண்ண முடியும். இல்லைன்னு சொன்னா நீங்க பிரயாணம் பண்ணி போகும்போது ஒவ்வொன்றா நினைவுக்கு வரும், இதை மறந்துட்டோம் அதை மறந்துட்டோம்னு சொல்லி ஒவ்வொன்றா நினைவுக்கு வந்துட்டே இருக்கும். அது முதல்ல நீங்க ஒழுங்கா திங்க் பண்ணிருந்தீங்கன்னு சொன்னா சில இது நம்ம எதையும் மறக்காம, இல்லைன்னா நம்ம போகும்போதே வீட்டை சரியா பூட்டணுமா, அந்த ரூம் பூட்டணுமா, இத கேஸ் சிலிண்டர் ஆஃப் பண்ணாமட்டுலாம் ஒண்ணுன்னா மனசுல வந்துட்டே இருக்கும். அதனால நம்ம அந்த நேரத்துல நம்ம வந்து சில இதெல்லாம் பிளான் பண்ணும்போது எல்லாத்தையுமே இந்த மாதிரி செயல்களுக்காக நம்ம பிளான் பண்ணலாம். என்ன செய்யணுங்கிறது நம்ம பிளான் பண்ணி அதை பிளான் அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணலாம், இதுக்கு பண்ணலாம். இப்ப நீங்க ஐயா கேட்ட கேள்வி வந்து கொஞ்சம் மனதை வடிவமைக்கிற மாதிரி ஒரு அம்சம் இருக்கு. வடிவமைக்கிறது தப்பு இல்லை, நீங்க அதுக்காக கூட திங்க் பண்ணுங்க, நல்ல சிந்தனை பண்றதுல தப்பு இல்லை. பட் அதுவும் இப்ப நம்ம அது வந்து நம்ம ஒரு அதை பத்தி நம்ம ஒன்னும் கிரிட்டிசைஸ் பண்ணல, நீங்க அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை, பண்ணுங்க, நல்ல தப்பு கிடையாது. இப்ப நாம பொதுவா சின்ன திங்கிங்னு சொன்னதே வந்து இந்த மாதிரி ஆஸ்பெக்ட் நம்ம அர்த்தத்துல நம்ம சொல்லல, புற வேலைகளுக்கு அதை பயன்படுத்துனு சொல்றோம். இந்த அக வேலைங்கிறது கூட இப்ப இது இந்த அக வேலையை நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணவும் இல்லை. எந்த அக வேலைன்னு சொல்லி சொன்னா ஒரு நடந்து முடிஞ்ச ஒரு மோசமான சம்பவம், அது சம்பந்தமா நமக்கு திருப்பி ரிப்பீட்டடா தாட் வரும் பொழுது அதை சரி பண்றேன்னு சொல்லி நீ அதை திங்கிங்கா மாத்தாதுங்கன்னு சொல்லி அந்த ஆஸ்பெக்ட்ல தான் நம்ம திங்கிங்கை நம்ம வந்து கிரிட்டிசைஸ் பண்றோம். மற்றபடி இப்ப நீங்க வந்து மனதை நீங்க வடிவமைக்கிற மாதிரி நல்ல சிந்தனை நல்ல உள்ளத்தை ஏற்படுத்தும், ஒரு நல்ல உள்ளம் நல்ல செயல்களுக்கு போகும்னு சொல்லி ஒரு வகையான வகையில உங்களை வடிவமைக்கிறதுக்காக அந்த இதை நீங்க சொல்ல வரீங்க. இதையும் நீங்க வச்சுக்கிடலாம். பட் இதெல்லாம் இந்த ஆஸ்பெக்ட்ல நான் சொல்லல, பட் இருந்தாலும் இப்படி கூட நீங்க எடுத்துக்கலாம், நல்ல தப்பு இல்லை. இது சம்பந்தமா இன்னொரு கேள்விங்கய்யா, தாட் அண்ட் திங்கிங் இது ரெண்டு வந்து அகமா புறமாங்கய்யா? இதுல வேற கேட்டிருக்காங்களா நீங்களா கேட்டீங்களா? தாட் திங்கிங் ரெண்டுமே அகத்துல வர்றதுதான். அந்த அகத்துல வர்றது நம்ம புறத்துக்கு எடுத்துக்கலாம் அவ்வளவுதான். தாட் வர்றதும் அகத்துலதான் வருது, திங்கிங் வர்றதும் அகத்துலதான் வருது. இந்த அகத்துல வர்றதையே நம்ம புறத்துக்காக எடுத்துக்கலாம், புறச்செயலுக்காக எடுத்துக்கலாம். ரெண்டுமே அகம் தாட்டும் அகம் தான், திங்கிங்கும் அகம் தான். ஏன்னா மனசுலதான் ஏற்படுது.